என்று நம்ம சரித்திரத்திலே முழுக்க முழுக்க வாழ்க்கையை பற்றி ஆராயிறோம். ஆரம்பம் அதாவது தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய இயல்புகளை பற்றியெல்லாம் ஆராய்ந்தோம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு இங்கேருந்து என்ன செய்ய வேணும் என்று பார்க்கும்போது நம்மை பற்றி பூரணமாக நம்ம சரித்திரத்தையே உணர வேண்டியதாக இருக்கிறது. மனிதன் என்று பிராமணராக இருக்கலாம், வைசியராக இருக்கலாம், சத்திரியராக இருக்கலாம், சூத்திரராக இருக்கலாம், ஆனால் எல்லாரும் ஒரே நிலையில மனிதனாக பிறந்து வந்தவங்க தான். சத்திரியனுடைய குழந்தையை பார்த்தா வேற, அல்லது சூத்திரனுடைய குழந்தையை பார்த்தா வேற இருக்கிறதா என்றால் இல்லை. குழந்தைகள்ல நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுமா குழந்தை? அப்படி சில காலம் போச்சு. ஆணென்றோ பெண்ணென்றோ தெரிந்து கொள்ள முடியுமா? அப்படி சில காலம் போச்சு. ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் வந்த பிறகு, தெரிந்த பிறகு கூட ஆண்மையும் பெண்மையும் இல்லாமல் போன காலம் போச்சு. அதன் பிறகு அடைந்த மாற்றம், அதுக்கு தக்கவாறு செயல்கள், விளைவுகள், இதையெல்லாம் சிந்திக்கிறோம். இந்த நிலைகளெல்லாம் பார்க்கிற போது எல்லாமே இருந்தது. வளர்ந்த பெரியவர்கள் சிந்தனையாளர் இடத்துல என்னென்ன சிந்தனை இருக்குதோ அவ்வளவு அந்த குழந்தைகண்ட இருக்குது. அது பிரகாசிக்கிறதுக்கு தகுந்த உடல் உறுப்புகளும் மூளைத்திறனும் உற்பத்தி ஆகலை, வளரல. அதனால அது வரைக்கும் எடுத்து காட்டியது. அதுபோல இன்று நாம் எங்கே என்ன வந்திருக்கோம் என்று பார்த்தமானா, இன்று உள்ள எல்லா சௌகரியங்களும் பார்க்கிறோங்க. இந்த நிலையா இருந்திருக்கும் ஆரம்பத்தில்? இரும்பில்லாத காலம் இருந்தது, நெருப்பே உபயோகம் இல்லாத காலமாக இருந்தது, படிப்பு என்று ஒன்று இல்லாத காலமாகவும் இருந்தது. அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். இன்று எத்தனை வித மாற்றங்கள், எவ்வளவு பெருமைக்குரிய மாற்றங்கள், எவ்வளவு சௌகரியம், என்ன எண்ணினாலும் அதை உடனே நாம் செய்யக்கூடிய அளவில் உடல் கருவிகளுக்கோ ஞான கருவிகளுக்கோ கருவிகளை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நிலையில இப்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அது கடமை, நமது கடமை தான். ஏனென்றால் இது சிந்தனையாளர் கழகம். இது தமிழில் சொல்கிற போது அப்படி சொல்கிறோம், அது ஆங்கிலத்தில் நான் பேர் வச்ச போது பிரெயின் ட்ரஸ்ட்னு வச்சேன். மூளைத்திறனில் யார் யார் உயர்வாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து அவர்கள் கருத்தை ஒன்று சேர்த்து ஆராய்ந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றதுனால எல்லாரும் பணத்தை வச்சுட்டு ஒரு ட்ரஸ்ட்டுவாங்க, பொது சொத்து எல்லாருக்கும். இது பிரெயின் எங்கே அறிவில் மிகுந்தவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய அறிவெல்லாம் ஒன்று சேர்ந்து அதையே எல்லாருக்கும் பொதுவாக மாற்றி எல்லாருக்கும் உதவும்படியாக செய்கிற போது அதற்கு நான் அதனால தான் இதை பிரெயின் ட்ரஸ்ட்னு வச்சோம். உலக சமுதாய சேவா சங்கம் என்பது, அதாவது ஆரம்ப கட்டத்தில், அதாவது இப்பவும் அது ஒரு ஆதியாக முதல் தோற்ற நிலையில் நோக்கத்தை வச்சு பேர் வச்சது. அதன் பிறகு அருள்துறையிலே நான்
செய்ய வேண்டிய செயல் இது இது என்று சொல்கிறபோது செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர் என்ற பெயரை வச்சோம். அதன் பிறகு மனதையும் உடலையும் போன போக்கில் விழாது திருத்தி அமைத்து வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று நினைச்ச போது மனவளக்கலைன்னு பெயர் வச்சோம். ஆனால் அதுக்கு முன்னே இருந்த பேரெல்லாம் மறைஞ்சி போச்சாருன்னா இல்லை, அதோடு கூட தான் இப்போ வச்சிருக்கோம்.